தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கோரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வன்முறையை கட்டுப்படுத்த பீட் மாவட்டத்தில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் முதல்வர் ஹேக்நாத் ஹிண்டே தலைமையில் சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த மராத்தா சமூகத்தினரை சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினராக அறிவித்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 16% இடஒதுக்கீடு தர 2018 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து மராத்தா சமூக தலைவர் மனோஜ் ஜராங்கே கடந்த மாதம் 25 முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவங்கினார். மனோஜ் ஜராங்கேவின் போராட்டம் குறித்து தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ பிரகாஷ் சோலங்கே கிண்டலாக பேசிய பேச்சு சமூக வலைதளத்தில் வெளியானது. இதைத் தொடர்ந்து மராத்தா சமூகத்தினர் ஆத்திரமடைந்தனர். பீட் மாவட்டத்தில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிரகாஷ் சோலங்கே, சந்தீப் ஷிர்ஷாகர் வீடுகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் பீட் மாவட்டம் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. மராத்தா சமூகத்தினருக்கு ஆதரவாக சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 2 எம்பிக்கள், 1 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் பாஜகவில் தலா 1 எம்எல்ஏ தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சீப் ஷிண்டே தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தங்கள் முதல் அறிக்கையை நேற்று தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து மராத்தா சமூகத்தினருக்கு குன்பி இன சான்றிதழ் வழங்கும் பணியை மாநில அரசு நேற்று துவங்கியது. இது தொடர்பாக போராட்ட குழு தலைவர் மனோஜ் சராங்கே கூறுகையில், மகாராஷ்டிரா முழுவதும் உள்ள மராத்தா சமூகத்தினருக்கு முழுமையான இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றார். இதற்கிடையே மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு நடத்தும்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு மாநில அரசு பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் பீட் மாவட்டத்தில் பதற்றம் நீடிப்பதால் இணைய சேவை துண்டிக்கப்பட்டு தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது.